ஆ இன்னைக்கு தமிழ் தமிழர்களை பற்றி பேசக்கூடியவர்கள், மெய்யலை பற்றி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிவனுடைய மகன் தான் முருகன் அப்படிங்கிற ஒரு புரட்டுகளே வந்து தவறானது. கொற்றவையினுடைய மகன் தான் முருகன், இவங்கெல்லாம் வந்து முதற்சங்க காலகட்டத்தில் வாழ்ந்த தலைவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அந்த கருத்துல ஒத்து போறீங்களா? அதாவது நமக்கு கதை வடிவிலையும் கருத்து வடிவிலையும், இப்போ நீங்கள் பரிபாடலை எடுத்துக்கிட்டால் அவருடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் நமக்கு மாறுபட்ட ஒரு செய்திகள் அதில் இருக்குது. ஓகே. இருந்த போதிலும் இறைவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகன் வருது. இப்போ இப்போ இருக்கக்கூடிய சங்க நூல்களில் பரிபாடல் பழைய நூல் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதில் முருகரை பற்றி, முருகர் பிறப்பை பற்றி அப்படி இருக்குது. இதில் கொற்றவை, அதாவது இவர்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம், வீரத்தாய் கொற்றவள், அவளுடைய பிள்ளை முருகர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதுவாக இருக்கலாம். ஆனால் நாம் வந்து சங்க இலக்கியங்களில் என்ன இருக்கோ அதை தான் நாம் பேச முடியும். தமிழர்கள் நாம ஒரு கற்பனை பண்ணி பேச முடியாது. எனக்கெல்லாம் அப்படி பேசுறது உடன்பாடு கிடையாது. இன்னொரு நிறைய படித்தவங்க அதுக்கு சரியான விளக்கங்களும் கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த சங்க இலக்கியங்களும் பெரிய, அதாவது பன்னிரு திருமுறையும் தான் எனக்கு எல்லாமே. நிச்சயமா. ஆனால் நீங்கள் முருகனை தொட்டதனால இந்த கேள்வி கேட்குறேன். ஆனால் முருகன் நீங்கள் சொல்வதை போல அப்படிப்பட்ட தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான மெய்யியல் கோட்பாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய முருகனை இன்று ஆரியமயப்படுத்திட்டாங்கன்ற கோட்பாட்டில் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க? அப்படிதான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க முருகனை, இல்லையா? முருகனை மட்டும் இல்லை, எல்லாவற்றையுமே, தமிழருக்கு உரிய எல்லாவற்றையுமே அவங்க வந்து இந்து அப்படிங்கிற பேரில் தானே குறிக்கிறாங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் உள்ள சிவாச்சாரியார்கள் அத்துணை பேரும் தமிழர்கள் தான். அவர்கள் ஆரியர்களே கிடையாது, எல்லாரும் தமிழர்கள் தான். அந்தணர் என்றால் அவர்கள் தமிழர்கள் தான், ஆரியர்கள் கிடையாது. அந்தணன் என்போர் அறவோர், அந்தணன் என்போன் அறவோர், மற்ற ஊருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அந்தணர்னு குறிப்பிட்டா தமிழர்கள் தான். அதே போல பார்ப்பனர்கள்னா தமிழர்கள் தான். அவங்க தமிழர்கள் வந்து பார்ப்பனர்களை வெறுக்கிறாங்கன்னோ அல்லது அவங்கள துவேஷமா நினைக்கிறாங்கன்னோ நினைக்கவே கூடாது, அது தப்பு. தமிழர்கள் பார்ப்பனர்களும் தமிழர்கள் தான். அவங்க தாய்மொழி தமிழ் சொல்ல வரீங்களா, சமஸ்கிருதம் சொல்ல வரீங்களா? தமிழ் தான் அவங்க தாய்மொழி. அவங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. புதிய செய்தியா இருக்கு. ஆமா, அவங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி. இதை வந்து எங்கள் குருதேவ சத்திய வேல்முருகனார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடிய போது அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார், நாங்கள்லாம் தமிழர்கள், சிவாச்சாரியர்கள் ஆகிய நாங்கள்லாம் தமிழர்கள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சான்று உங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்க வாய்மொழியே இருக்குது, ஐயா எழுதின நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து தமிழர்கள் தான், அவங்களுடைய தாய்மொழி தமிழ் தான். இப்போ நீங்கள் இது யாரையாவது கேட்டு பாருங்களேன். சரி, அப்போ தமிழர்கள் மத்தியில் அந்த பூணூல் போட்டுக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னு சொல்ல வரீங்க? அதாவது பூணூல் போட்டுக்கிற பழக்கங்கிறது தமிழர்களுக்கு இருந்ததா தெரியலை. இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்பில் பார்த்தா பார்ப்பனர்கள் எல்லாம் பூணூல் போட்டுக்கிறாங்க. அது அப்புறம், அப்புறம் முருகனுக்கு பூணூல் இருக்கு, எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுதான், அது அதைத்தான் சொல்றது. ஆரிய பிராமணர்கள், இப்போ இந்த பிராமணர்கள்னு பேசினாலே இங்கே உள்ள சாதாரண சிவாச்சாரியர்கள்லாம் கோபப்படுறாங்க. இவங்க கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இவங்க பிராமணர்கள் கிடையாது, இவர்கள் வந்து தமிழர்கள்.